ஹே காய்ஸ், நீங்கள் எல்லாருமே ஏடிஎம் யூஸ் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் பணம் எடுக்கக்குள்ளே டட்டன்னு சவுண்ட் வரும் உங்களுக்கு. அது ஏன் வருதுன்னு தெரியுமா? இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் எல்லாருமே நினச்சிட்டு இருக்கிறது என்னென்னா, பணத்தை கவுண்ட் பண்ணுறதுனால தான் சவுண்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது பணத்தை சவுண்ட் எண்ணுறதுக்காக அந்த சவுண்டு வரல. அது பார்த்தீங்கன்னா ஒரு டம்மி சவுண்டு தான் உங்களுக்கு வந்து கேட்குமாம். நீங்கள் பணத்தை என்டர் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சவுண்டு கேட்க ஆரம்பிச்சிடும். அந்த சவுண்டு ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னா, அந்த பணம் வெளில வரப்போகுதுன்றது உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கறதுக்காக மட்டும்தான் அந்த சவுண்டு கேட்குதாம். அதே மாதிரி இந்த டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா நமக்காக கிடையாது. நிறைய வந்து பார்வையாளர்கள் வந்து நிறைய பணம் எடுப்பாங்க, அதனால தான் அந்த சவுண்டு கொடுத்துருக்காங்களாம். ஏன்னா பார்வை தெரியாதவங்களுக்கு பணம் வெளியில் வந்துருச்சா இல்லை கவுண்ட் ஆகிட்டு இருக்கான்னு தெரியாது. அதனால தான் அந்த சவுண்டும் வெளியில் வரக்குள்ள ஒரு மியூசிக்கும் கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் பணம் எடுக்கிறதுக்காக. நீங்கள் ஏடிஎம் மிஷினில் பின் போடக்குள்ள உங்கள் பட்டன்லாம் பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப சொரசொரப்பாக இருக்கும். அது எதுக்கு நீ எப்பயா யோசிச்சு பார்த்துருக்கீங்களா இல்லை தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கீங்களா? அந்த புள்ளி புள்ளியாக இருக்கிறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நிறையவே பார்வையற்றவர்கள் அந்த புள்ளியை தொட்டு பார்த்தா அதில் என்ன எழுதிருக்கு அப்படின்னு அவங்க வந்து புரிஞ்சுப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.